பயிற்சி 3.1 இலவசம் பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா காமா ஆகியன ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0 எனும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்களாக இருப்பின் கெழுக்களின் வாயிலாக சம் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமாவின் மதிப்பை காண்க. இப்போ எக்ஸ் கியூப் அப்படின்னாவே ஆல்ஃபா பீட்டா காமா தான், அது வந்துருச்சு. ஓகேவா, நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமா. ஓகேவா, இது எந்த வடிவத்தில் இருக்குன்னு பாருங்களேன். ஆல்ஃபா மேலே வந்தால் கீழே வந்து ஆல்ஃபா வராது, அதாவது ஆல்ஃபா பை பீட்டா காமா. இங்கே பீட்டா வந்துச்சுன்னா ஆல்ஃபா காமா, இங்கே காமா வந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா, இந்த வடிவத்தில் வரும். இதை நாம் ஒன்றும் ஒரே மாதிரி பகுதியை கொண்டு வரணும் அப்படின்னா இதில் ஆல்ஃபா இல்லை, இதில் பீட்டா இல்லை, இதில் காமா இல்லை. ஓகேவா, அப்போ ஆல்ஃபாவால் பெருக்கி ஆல்ஃபாவில் வகுத்தால் வேல்யூ மாறாது, அதனால் ஆல்ஃபாவில் பெருக்கினா மேலே ஆல்ஃபா ஸ்கொயர் ஆயிரும், ஆல்ஃபா பீட்டா காமாவாயிருச்சு. இதில் பீட்டாவால் பெருக்கினா மேலே பீட்டா ஸ்கொயர் ஆயிரும், கீழேயும் பீட்டா வந்துடும். காமாவால் பெருக்கினா காமா ஸ்கொயர் வந்துடும், ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேவா, இப்போ இதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கா? அப்போ ஒரு தடவை எழுதுங்க. ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். ஓகேவா, நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவை கண்டுபிடிக்கலாம். மூலங்களின் கூடுதல், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, மூலங்களின் கூடுதல் அப்படின்னாவே மைனஸ் பி பை ஏ தான். அதாவது பிக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, ஏவுக்கும் எந்த வேல்யூவும் கிடையாது, ஏன்னா வெறும் லெட்டர் தான். ஏன்னா கெழுக்களின் வாயிலாக ஏபிசிடி தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபார்முலாவை வடிவத்தை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா, இரு மூலங்களின் பெருக்கலின் கூடுதல், ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா, இது வந்து சி பை ஏ. அதே ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா மைனஸ் டி பை ஏ. ஓகேவா, இது மூணு ஃபார்மட்டும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர், இதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கோம். இந்த பயிற்சி பார்த்துக்கிட்டு வரும்போது இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எடுத்துக்காட்டு சம்லையும் 3.1லேருந்து 3.7 வரைக்கும் எடுத்துக்காட்டு சம் பார்த்திங்கன்னா அதுலேயும் இந்த ஃபார்மெட்லாம் யூஸ் பண்ணிருப்போம். இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஸ்கொயர் வெளியே போடுவோம். அடுத்த மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா இதுக்காக இந்த ஃபார்மெட்டுக்காக தான், அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் வருது பார்த்திங்களா, இதுக்காக தான் இது மூணையும் நம்ம கூட்டுறது. அந்த வேல்யூ எழுதி அப்படியே ஸ்கொயர் பண்ணலாம். இரு மூலங்களின் பெருக்கலின் கூடுதல், இதுக்காக தான் இந்த ஃபார்முலாவுக்காக தான் இந்த இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது வந்து வகுத்தலில் வரும், அது வந்து அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த ஒரு பார்ட்டை தான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன், இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தான் இதால் வகுக்கணும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமானா மைனஸ் பி பை ஏ, அதை ஸ்கொயர் பண்ணும்போது அதாவது இப்படி வரும், மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர் வரும், மைனஸ் 2 சி பை ஏன்னு வரும். அப்போ இது எப்படி வரும், ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 சி பை ஏ. ஓகேவா, இது ஒரு ஃபார்மேட் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ இதில் அப்ளை பண்ணலாம். சம் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா, சாரி சம் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமா அப்படின்னா அந்த ஃபார்மேட் நம்ம எப்படி ஆல்டர் பண்ணி வச்சுருக்கோம், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம ஈஸியாக பண்ணோம் அப்படின்னா இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா பகுதி ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற பகுதியும் கீழே இருக்கிற பகுதியும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏ வருது, அப்படியே கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இது வந்து பகுதி ஒரே மாதிரியே வரணும் அப்படின்னா பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, அப்போ இதுலேயும் ஏ ஸ்கொயர் வரணும் அப்படின்னா ஏவால் பெருக்கணும். அப்போ மேலேயும் ஏ சேர்த்துங்க, கீழேயும் ஏவை சேர்த்துங்க, ஏவால் பெருக்கினா ஏ ஸ்கொயர் ஆயிடுச்சு, மேலே ஏ சேர்ந்துருச்சு.
அப்போ இது எப்படி மாறினா பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏசி பை ஏ ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏசி பை ஏ ஸ்கொயர் வகுத்தல் ஆல்ஃபா பீட்டா காமா, இதோட வேல்யூ மைனஸ் டி பை ஏ, மைனஸ் டி பை ஏ. இப்போ இது எப்படி எழுதலாம், வகுத்தலுக்கு மேலே வகுத்தல் இருந்தால் அதை கீழே எழுதுவோமா, பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏசி வகுத்தல் ஏ ஸ்கொயர் இன்ட்டு வகுத்தலுக்கு கீழே இது வகுத்தல் வருது, அதனால் ஏ பை டி, இங்கே ஒரு மைனஸ். ஓகேவா, இப்போ இந்த ஏவுக்கு இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ஏ இன்ட்டு ஏ தான் ஏ ஸ்கொயர், இந்த ஏவுக்கு ஏ கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மைனஸ் வந்து டிக்கே இருக்கட்டும், பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏசி, ஏன்னா அந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், பெருக்கலில் இருக்குது. ஓகேவா, மைனஸ் ஏடி, அதாவது டி வந்து மைனஸில் இருக்குது, ஏவும் டியும் பிறகுனா மைனஸ் ஏடின்னு வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா, மைனஸை காமனாக இதில் வெளியே எடுக்கலாம், மைனஸ் காமனாக வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா மைனஸ் வேல்யூ ப்ளஸ்ஸாக மாறுது, ப்ளஸ் வேல்யூ மைனஸாக மாறுது. இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல், அப்போ டூ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏடி, இதுதான் இதனுடைய ஆன்சர்.